السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பொழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய சொந்தங்களே, துனிதமிக்க ஜும்மாவுடைய நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாளிலே நாம் சிந்திப்பதற்கான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாதியின் தரப்பிலே ஒரு வக்கீல், பிரதிவாதியின் தரப்பிலே ஒரு வக்கீல், இரண்டு பேரும் கடுமையான வாக்குவாதம். வாக்குவாதம் என்றால் அனல் பறக்கக்கூடிய வாக்குவாதம். நீதிபதி வாய்தா கொடுக்கிறார். ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் வருது, மறுபடியும் கடுமையான வாக்குவாதம், மறுபடியும் வாய்தா கொடுக்கிறார். இப்படியே நடந்து நடந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு நீதிபதி தீர்ப்பு சொல்றார், அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, குற்றமே நடக்கவில்லை என்பது இந்த வாத பிரதிவாதங்களிலிருந்து எனக்கு விளங்குது, எனவே நான் இந்த குற்றவாளியை விடுதலை செய்கிறேன் அப்படிங்கிறார். இதுல குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல்ல கேஸ் ஹியரிங் வந்துச்சு இல்லையா, அன்னையிலிருந்து நீதிபதி ஒரு காரியத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் காட்டு கத்து கத்துறாங்க, ரெண்டு நீதி வழக்காடக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் ரெண்டு பேரும் பயங்கரமா கத்துறாங்க, அந்த கோர்ட்டே அலறுது. நீதிபதி என்ன செய்யறாருன்னா, மேல இருக்கிற ஒரு துண்டு பேப்பர் எடுத்து எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி கையில வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்புறமா அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கிறார். பக்கத்தில் இருக்கிற டவாலிட்ட கண்ணை காட்டுறாரு, அவன் டீயை கொண்டு வரான், அதை குடிக்கிறார். இப்படி சேட்டைக்கு மேல சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர, இந்த வாதி வக்கீலையோ பிரதிவாதி வக்கீலையோ அந்த ஆள் கவனிக்கவே இல்லை. கடைசியா எல்லா வாதமும் முடிஞ்ச உடனே டக்குன்னு ஒரு பேப்பரை எடுக்காரு, தனி துண்டு பேப்பர் எடுக்கிறாரு, வாசிக்கிறாரு, குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிக்கிறேன் எந்திரிச்சு போயிடுறார். இது ஏதாவது சினிமாவில் வந்திருந்தா நீங்க அதை கற்பனைன்னு சொல்லலாம். வந்திருக்கு, வந்திருக்கு, எல்லாரும் பார்த்திருப்போம், சாமியார்களும் பார்த்திருக்கத்தான் செய்வோம். ஆனால் நிஜத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களிலும் அதுதான் நடக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், மோடி அரசாங்கம் என்கிற சினிமாவில நீதிமன்றங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் இதுவாகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இங்க இருக்கிற, நான் சொன்னேன் இல்லையா, இங்க இருக்கிற ஜனாதிபதிகள் கூட, இங்க இருக்கிற கவர்னர்கள் கூட மத்திய அரசாங்கத்திற்கு ஜால்ரா போடக்கூடிய அரசாங்கங்களாக இருந்தால் கவர்னர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னைக்கு ஏதாவது கையெழுத்து இருக்கா, நான் போட்டுட்டு சீக்கிரமா டெல்லிக்கு போக வேண்டியிருக்குங்கிறான். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானா அவன் வேலை முடிஞ்சது, கையெழுத்து போடுறதுக்கு மட்டும்தான் அவன் வர்றான். ஒரு எதிர்கேள்வி கேட்பதோ அல்லது அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற உரிமையோடு அரசாங்கத்தை அணுகுவதற்கோ ஜனாதிபதிகளுக்கும் உரிமை இல்லை, கவர்னர்களுக்கும் உரிமை இல்லை, உச்ச நீதிமன்றத்திற்கும் உரிமை இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மனசில் வச்சுக்கிடுங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர்
அக்யூஸ்டு நம்பர் ஒன் என்று அறிவிக்கப்பட்டு, அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இறந்து போன ஒரு முதலமைச்சர். இறந்து போன 10வது நாள்ல கேஸ் முடிஞ்சு போச்சு. அக்யூஸ்டு நம்பர் ஒன் என்ற அடையாளம் விடப்பட்டு அவர் பிணத்தின் மீது எழுத வேண்டிய ஒரு வாசகம் அது. சுப்ரீம் கோர்ட் அவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை கொடுத்தது, 100 கோடி அபராதம். ஒரு அக்யூஸ்டு கட்ட வேண்டிய அபராதத்தை இன்னைக்கு அரசாங்கம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு பெரிய கேவலமான அரசாங்கம் பாருங்க. அந்த நீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு முன்னால் குமாரசாமிங்கிற ஒரு கோமாளி தீர்ப்பளித்தான். கர்நாடகாவில் ஏற்கனவே முதலாவதாக குன்ஹா என்கிற நீதிபதி குற்றவாளிகளை வரிசையாக அறிமுகப்படுத்தி பக்கம் பக்கமாக தீர்ப்பு எழுதி, அந்த தீர்ப்பு அப்படியே நான் நகல் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த தீர்ப்பு அப்படியே ஒரு வரி விடாமல் கொள்ளையடித்தது, மிரட்டப்பட்டது, இந்த வழக்கை திசை திருப்பியது எல்லாத்தையும் எழுதி, ஆகவே அக்யூஸ்டு நம்பர் ஒன் என்ற அடையாளம் இட்டு அந்த கோஷ்டியை ஃபுல்லா சொல்லியிருந்தார். அது அப்பீலுக்கு போச்சு. குமாரசாமின்னு ஒருத்தன் வந்தான், அவன் என்னத்தை வாங்கினானே தெரியல. கடைசியில 1-4-2 கேச முடிச்சான். 1-4-2 அந்த ரெண்டு வந்து இதுலயே வராது, இன்கம் டாக்ஸ்லயே வராதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சான். அப்பந்தான் ஒரு அரசியல்வாதி கேட்டார், அரசியல்வாதி நல்ல பேச்சாளர் ஒருத்தர் கேட்டார், யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. குமாரசாமியை பார்த்து கேட்டார், குமாரசாமியே நீயும் தீர்ப்பை வாங்கிய அந்த முதலமைச்சரும் இன்னைக்கு நைட்டு தூங்குவாங்களான்னு கேட்டார். இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்க முடியுமா? அநியாயமான தீர்ப்பை வாங்கி இருக்கிற ஒரு முதலமைச்சரும் தூங்க முடியாது. அநியாயமான தீர்ப்பை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியும் தூங்க முடியாது. இதுதான் உண்மை. ஒரு நீதியை சொல்வதற்கு முன்னால் எத்தனை தடவை பரிசீலனை செய்கிறோம்? குற்றப்பத்திரிகை என்பது 5000 பக்கங்களில் தாக்கல் செய்யப்பட்டதுன்னு சொல்றோம். 5000 பக்கம் எதுக்கு? அது குற்றப்பத்திரிகை, குற்றம் செய்ததற்கான அடையாளங்கள். ஆனா ஒரு பைத்தியக்காரன் இன்னைக்கு சொல்ல போனா சிஐடியை கூட மக்கள் நம்ப தயாரா இல்ல, சிபிசிஐடியை கூட மக்கள் நம்ப தயாரா இல்ல. ஆனா என்ன செய்யறாங்க? சிபிஐ நம்புறாங்க. சிபிஐ என்னான்னு கேட்டா, ஒரு கேஸ்ல உள்ள நுழைஞ்சான்னா தோண்டி 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 20 கேஸ வெளியே கொண்டு வந்துருவாங்கிறது அவனுடைய சிறப்பு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, அந்த சிபிஐ நீதிமன்றம் சொல்லி இருக்கிற தீர்ப்பை பார்க்கும்போது ஒரு சினிமா வில்லனுக்கு சாதகமாக ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னா எப்படி சொல்லுவானோ அதே மாதிரி சொல்லி இருக்கிறான். பள்ளியாசல உடைக்க முயற்சி நடக்கவே இல்லை, எதுவுமே நடக்கல, இடிக்கல. இடிச்சது யாரோ சில பேரு, அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இந்தியாவே சொல்ல போனால் உலகமே கண்ணால் பார்த்த சாட்சிகளை, ஐவிட்னஸுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு தெரியுமா? நான் பார்த்தேன்னு ஒருத்த சொல்லிட்டானா கேஸ் முடிஞ்சு போச்சு. இவன் தான் குற்றவாளி, நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டானா, அந்த ஐவிட்னஸ கண்டுபிடிச்சு சாவடிக்கிறதுக்கு தான் கதை இவ்வளவு நீளத்துக்கு போகும். சினிமாவாக இருந்தாலும் சரி, சிறுகதையாக இருந்தாலும் சரி, ஐவிட்னஸ் எவன் பார்த்திருக்கானோ அவனை கொல்றதுக்கு தான் பல பக்கங்கள் கதை போய்கிட்டு இருக்கோம். ஆனா உலகமே ஐவிட்னஸ் ஆக இருந்த ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக அப்படி எதுவும் நடக்கலன்னு எழுதுறான்னா அவன் மனுஷனுக்கு பிறந்தவன் தானான்னு சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன உச்ச நீதிமன்றத்தினுடைய மரியாதை 1 ரூபாயை விட கேவலமா போயிருச்சு. நீ 1 ரூபாய் அபராதம் கட்டிடு, நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டீல, அப்ப 1 ரூபாய் அபராதம் கட்டிடு, அவ்வளவுதான் எனக்கு மானம் மரியாதையெல்லாம். நஷ்ட ஈடு எவ்வளவு? 1 ரூபாய். அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு
இந்த ஒரு ரூபா அபராதம் போட்ட உடனே அவர் அப்படியே, அதாவது நம்ம ஒரு ரூபா அபராதம் கெட்டிட்டோம் சொன்னாலேயே நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அர்த்தம் ஆயிரும் நினைச்சு கெட்டாம போவாரு, ஜெயிலுக்குள்ள போடலாம்ட்டு. நாங்க எப்படி நினைக்கிறோம்னா, ஓ மரியாதை அவ்வளவுதான் நினைக்கிறோம். நான் கயத்தாறுல ஓதுற காலத்துல இந்த ஒரு ரூபா அபராதத்தை சொல்றேன். கைத்தாறுல ஓதுற காலத்துல வரம்பு மீறிய குற்றங்கள் நடக்கும் இல்லையா ஊருக்குள்ள, அப்ப பள்ளிவாசலுக்கு சம்பந்தப்பட்டவன கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஜும்மா தொழுது முடிச்சோன்ன வெளியே வந்து உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்த உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவ்வளவு அற்புதமான பஞ்சாயத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, இந்த பெரிய ஆட்கள் அவனை கூட்டிட்டு வாப்பா அப்படிம்பாங்க. அவன் லேட்டா தொழுதுட்டு வருவான், அது வரைக்கும் அந்த நாய் தொழுதிருக்கவே மாட்டான். தன் மீது குற்றம் சுமத்தப்பட்டு பல்லாசலுக்கு இழுத்துட்டு வந்தவன கூட நாலரை காத்து சேர்த்து தொழுவான், அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவாங்க. வாடா குனி அப்படிம்பாங்க. அவன் ருக்குவிலேயே நிப்பான். ருக்குவிலேயே நின்னான்னா இந்த ஆட்கள் கண்டுக்கவே மாட்டாங்க, உட்கார்ந்து சலசல சலசலான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர் பேச அவர் பேச என்னப்பா இப்படி நடந்துருச்சா அப்படி நடந்துருச்சா எல்லாம் சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் போகும். அன்னைக்கு மட்டும் 1:30 தொழுக முடிஞ்சு 3:30 தான் வீட்டுக்கு போவாங்க. ஒரு 2 மணி நேரம் அவன் ருக்குவிலேயே நிப்பான். இந்த 2 மணி நேரத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஒரு 5000 ரூபா அபராதம் போட்டுருவோம் அப்படிம்பாங்க. வரம்பு மீறி இருக்கான், அந்த நேரத்திலேயே 5000 ரூபா நம்ம வாங்கி அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருவோம், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இவன் குனிஞ்சு நிக்கிறவன் தலையாட்டுவான், என்னால முடியாது, என்ன அறுக்க போற ஆடு தலையாட்டுற மாதிரி ஆட்டுவான். உடனே மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. கடகட கட 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 கடன்னு ஒவ்வொருத்தர் பேச, இவர் பேச அவர் பேச, 5000 4000 ஆகும், 4000 3000 ஆகும். இரண்டுக்கு இடையில 20 நிமிஷம் 30 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி இடைவெளி விழுந்துகிட்டே இருக்கும். 2 மணி நேரத்தை கடத்திட்டு கடைசியா, எப்ப சரி 100 ரூபா கொடுத்துரு என்று சொல்லி சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, 2 மணி நேரம் குனிய வச்சாச்சு. ஊருக்கு முன்னாடி குனிஞ்சதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால நீ வந்து அடையாளத்துக்கு இந்த 100 ரூபாயை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவர் மகிழ்ச்சியோட வாங்கிட்டு போயிருவார், ஏன்னா அவன் பண்ண சேட்டைக்கு இவ்வளவு கேவலப்பட்டிருக்கான். ஒருவேளை அவன் கல்யாணம் ஆகாதவனா இருந்தா கல்யாணம் ஆகிறதுல கஷ்டம், உள்ளூர்காரன் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். கல்யாணம் ஆயிருந்தான்னா மாப்பிள்ள வீட்லையும், அதாவது மாமனார் வீட்லையும் செருப்படி விழும், பொண்டாட்டிக்கிட்டையும் செருப்படி விழும். இவ்வளவு கேவலமான நிலையை அவனுக்கு உண்டாக்குறதுக்கு தான் அந்த 2 மணி நேரம் இழுத்தடிப்பும் ஆக மோசமான ஒரு அபராதமும். இந்த அபராதத்துக்கு முன்னாடி அவன் 2 மணி நேரம் குனிஞ்சு நின்றுருக்கான். ஆனால் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் எந்த குனிஞ்சு நிக்காம 1 ரூபா கொடுத்தா போதும் என்று சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய மரியாதைக்குரியவன். சிபிஐ நீதிமன்றம் அந்த லெவலுக்கு வந்திருக்கு. இனி அதை விசாரிக்கக்கூடிய சாத்தான்குளம் வழக்குகள் எந்த நிலைக்கு போக போகிறதோ. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரினும் கெடும், இது திருவள்ளுவர் சொல்லக்கூடிய வார்த்தை. வசாவிருகும் ஃபில் அம்ரு, எல்லா காரியங்களையும் ஆலோசனை பண்ணிக்கிடுங்க, இது அல்ல சொல்லக்கூடிய வார்த்தை. ஆலோசனைன்னு ஒண்ணு வந்தா தான் நீ செய்யறது தப்பு நீ செய்யறது சரின்னு சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒருத்தனே பேசிக்கிட்டு இருக்கான். இந்திய நாடு அவ்வளவு பெரிய கேவலமான நிலைக்கு போயிருச்சு. பத்திரிக்கைக்காரன் என்ன செய்யறான், நைட்ல 8 மணிக்கு பேசுறான் அது பெரிய பிரபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படி ஆயிருச்சு இந்தியாவுடைய நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய மனிதர், போருக்கு போறதா இருந்தா எல்லாத்தையும் சேர்த்து ஆலோசனை பண்ணுவாங்க. ஆலோசனை பண்ணும் போதே அவங்க செய்யறது சரியில்லையோன்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையில சகாபாக்கள் வரும்போது நச்சுன்னு ஒரு ஆப்பு வைப்பாங்க. இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம் சொல்லிட்டு சகாபாக்கள் நிம்மதியா எந்திரிச்சு போவாங்க. என்ன எல்லாரும் சொன்னதையும் கேட்டுட்டு பொறுமையா ரசூலுல்லாஹ் எடுக்கக்கூடிய முடிவு அது.
ஆனால் இன்றைக்கு நாம் மாட்டி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அது வந்து நியாயத்தின் பக்கம் என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. நினைச்சதை ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனாலயே அல்லாஹ் கூட்டம் கூட்டமா அந்த கூட்டத்துல கொரோனாவை கொண்டு வந்து நிறைய பேரை சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சமீபத்தில் கூட ஊபியில ஒரு மந்திரி ஒருத்தன், மத்திய மந்திரி சுரேஷ் அங்கடின்னு ஒருத்தன், அவன் இறந்து போய் கொரோனாவில் இறந்து போய் சொந்தக்காரன் கூட தொட முடியாம அந்த காலத்தில் ஒட்டுவார் ஒட்டின்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள்ட்ட, ஒட்டுவார் ஒட்டி தொற்று நோய், தொற்று நோய் தான் ஒட்டுவார் ஒட்டி, யாரை நம்ம ஒட்டுறோமோ அவங்களுக்கு அது ஒட்டிரும். அந்த மாதிரி அவன் புணத்தை கூட தொட முடியாம ஒரு ஒரு 50 அடி தூரத்தில் நின்றுகிட்டு இருக்கானுங்க. ராஜ மரியாதையோட நிக்கிறான், நிறைய போலீஸ்காரன் கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறான், எப்ப உள்ள பதப்பானுவ சுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒருவேளை அறகுறையா செத்து போயிருந்தானே துப்பாக்கியால சுட்டு சாவடிச்சிருவோங்கிற மாதிரி நிக்கிறானுங்க போல் இருக்கு. நாலு பக்கம் இருந்து கைத்த கட்டி அவனுடைய ஸ்ட்ரக்சர் மாதிரியான அந்த பணத்தை கீழே இறக்குறானுங்க. ஒன் சைடா விட்டுட்டானுங்க, நச்சுன்னு தலகீழ போய் தரையில போய் அடிக்குது. ஒரு புணத்துக்கு கூட அல்லாஹ் மரியாதை கொடுக்கல பாருங்க. கேவலமான நிலையில அது கீழே விழுந்த உடனே நீங்களும் நானா செத்து போய் அப்படி அடக்கம் பண்ணிருந்தானா இறங்கி இருக்க மாட்டான். அந்த கார்பரேஷன் அதிகாரி மேல இருந்து அந்த 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 துப்புரவு தொழிலாளி இருக்கான் இல்லையா, மேல இருந்து குபீர்னு உள்ள குதிக்கிறான். நாளைக்கு அவனுக்கு வேலை போயிரும். உள்ள குதிச்சு அவனை மறுபடியும் நேர உட்கார வச்சு அதுக்கப்புறம் அடக்கம் பண்றானுங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். முஸ்லீம்கள்ல சமீபத்தில் ஒரு கொரோனாவால் இறந்த என்னுடைய சகோதரியின் ஜடலம் தென்காசிக்கு வந்தது. வந்தாச்சுன்னா அந்த முகத்தை திறந்து காட்டினாங்க, எல்லாரும் பார்த்தோம். ஒளிவாக இருந்தது, ஆனா குளிப்பாட்டில் கசப்பு மாத்தல ஒன்றும் பண்ணல. அது அப்படியே மையத்து வாடிக்குள்ள கொண்டு வந்தாங்க, எல்லாரும் நவுண்டு நில்லுங்கன்னாங்க. அப்புறம் அதை ஒரு இடத்துல வச்சு தொழு வச்சோம். தொழு வச்சு முடிச்சோன்னு நம்ம பசங்க எவ்வளவு அற்புதமா அடக்கம் பண்ணான்னா,
அரசாங்க அலுவலகம் கட்டினா நல்லா இருக்கும்ல, ஏதாவது ஒரு துறைக்காக அதை ஒதுக்கி ஒரு நல்ல பிரம்மாண்டமான கட்டடம் கட்டினா நல்லா இருக்கும்லன்னு பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள்ட்ட கேட்கிறார் ஹாரூன் ரஷீது. அவங்க சொல்றாங்க, அற்புதமான இடம்ல, இந்த தெருவையும் பாக்குறதுக்கு கம்பீரமா இருக்கு, இந்த இடமும் அவ்வளவு அழகா இருக்கு. சரி, அங்க யார் இருக்கான்னு கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்தாங்க. ஹாரூன் ரஷீது கேட்டார், ஏமா அந்த இடத்த அரசாங்கம் வாங்க போகுது, எவ்வளவு விலையோ சொல்லு, மார்க்கெட் விலையை விட அதிகமா கொடுக்கறேன். அந்த அம்மா சொல்லுச்சு, இது என்னுடைய கணவர் கடைசி வரை வாழ்ந்த இடம், அவர் மூச்சு காற்று இந்த இடத்திலே பறந்திருக்கிறது, இது அவருடைய குடும்ப சொத்து. நாங்க இந்த எல்லா இடத்திலையும் வீடு கட்டுறோமோ இல்லையோ, இந்த மைதானத்தில் நாங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அவரோடு இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். என்னுடைய பிள்ளையின் பிள்ளைகள் இங்கதான் இருக்கிறாங்க. இந்த இடத்தை விட்டு நாங்க எங்கேயும் போகவும் மாட்டோம், இந்த இடத்தை அரசாங்கத்துக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டோம்னு சொல்லு. அவர் அரசர் இல்லையா, ஹலீஃபாங்கிற நிலைமையில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட முடிஞ்சு போச்சு. இவரெல்லாம் அரசர், ஹலீஃபான்னு சொல்லிக்கிட்டா கூட அரசர் தான். அவர் சொன்னாரு, உங்ககிட்ட எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரத்தில் உன் குடிசை வீட்டை தரமட்டமாக்கிட்டு இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். பக்கத்தில் போறது அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர். அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலைஹி இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு அப்பாசிய ஹலீஃபாக்களுடைய ஆலோசகராக நியமிக்கப்பட்ட அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்க அரசரை பார்த்து கேட்கிறாங்க, அந்த இடத்தை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. அதை நான் அப்பதையே முடிவு எடுத்துட்டேன்னா அதை மாற்ற முடியாது அப்படின்னாங்க. அப்ப ஹசரத் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன பண்ணாங்கன்னா, ஒரடி கன அளவில் உள்ள நீளம் அகலம் உயரம் எல்லாம் ஒரு அடியில் இருக்கக்கூடிய ஒரு கல், ஒரு பாறாங்கல்ல எடுத்து ஹாரூன் ரஷீது கையில கொடுத்தாங்க. அவர் வாங்கினார். பெரிய அசர்த்து கொடுக்கறாங்க, வாங்காம இருக்க முடியுமா, ஆலோசகர் இல்லையா, இதை வச்சுக்கிட்டு நில்லுங்கன்னு சொல்லிட்டு அபி யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த அதிகாரிகள்ட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடம் எவ்வளவு வரும், அந்த இடத்துக்கு எவ்வளவு நஷ்டஈடு கொடுப்பீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த ஆள் தூக்கி வச்சுக்கிட்டே நிக்கிறாரு. அரசர் கேட்டாரு, நான் அரசனாக இருக்கிறேன், என் கையில் இந்த கல்லை கொடுத்துட்டு நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஏன் சிரமமா இருக்கான்னு கேட்டாங்க. பின்ன கல்லை தூக்கி வச்சுட்டு எவ்வளவு நேரம் நிக்க முடியும், ஒரு அடிக்கு ஒரு அடி விட்டமுள்ள கன பரிமாணமுள்ள ஒரு கல்லை தூக்கி வச்சிருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உங்களால முடியலையே, மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அந்த மைதானத்தை பூமியின் அடியாளம் வரையிலே தோண்டி எடுத்து உங்க கையில தருவானே, சட்டினி ஆயிருவீடா, அவர் அப்படி விளவெளத்து போனார். இந்த கிளவீட்டு அதிகாரிகளை விட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறாரு, ஹலீஃபா இனிமே உன் வீட்டு பக்கமே வரமாட்டார்னு சொல்லிட்டு வான்னு சொன்னாங்க. அது மாதிரி அன்றைக்கு அரசனுடைய குறைகளை எடுத்து சொல்லக்கூடிய நல்லவர்கள் இருந்தார்கள், அந்த தலைவர்கள் வழி தவறாமல் இருந்தார்கள். இன்னைக்கு இவன் அதிகாரிகளை கூட எங்கேயும் கூட்டிட்டு போறதில்லை, இவனுக்கு படி அளக்கிற முதலாளிகளை மட்டுமே வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறானே, எப்படி விளங்கும் அரசாங்கம்? நீதியும் அப்படித்தான் இருக்கும், அரசியலும் அப்படித்தான் இருக்கும், எல்லாமே அப்படித்தான் இருக்கும். இனி இவனே தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை என்று வருகிற போது சுவடு தெரியாமல் அழிந்து போவார்கள். அந்த காலத்துக்காக காத்திருப்போம், அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.